Hello all, welcome to School Economics. இன்னைக்கு 12th Standard Economics Chapter 1 Economy and its Types இந்த topic தான் பார்க்கணும். So, first வந்துட்டு economy, அதனுடைய definition meaning. So, economy நான் என்ன அப்படின்னு பார்த்தாக்கலாம். இப்ப, Indian economy, இந்திய பொருளாதாரம் அப்படிம்போம், தமிழ்நாடு எக்கானமி இல்லை அமெரிக்கன் எக்கானமி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஸோ இப்போ இந்தியன் எக்கானமி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஸோ எக்கானமினா என்ன அப்படின்னு பார்த்தாக்க அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏஜே ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு எக்கானமிஸ்ட் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எக்கானமினா என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஏ சிஸ்டம் பை விச் people earn their living. எக்கானமிங்கிறது வந்து ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு. என்னன்னாக்கா எதுக்குனாக்கா அங்கே வந்துட்டு மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சம்பாதித்து கொள்வதற்கான ஒரு அமைப்பு, அதுதான் எக்கானமி அப்படின்னு ஏஜே ப்ரௌன் அவர் சொல்றாரு. ஸோ அடுத்து ஜேஆர் ஹிக்ஸ், அவர் எக்கானமிஸ்ட், அவர் என்ன சொல்றாருனாக்கா, An economy is a cooperation of producers and workers to make goods and services that satisfy the wants of the consumers. Economy na enna appdinu paatha JR Hicks solraarunaaka adu vandu oru cooperation, adu vandu oru ottuzhaippu, yaarukku yaarukkunaaka producers porutkalai urpatti seiraangala avangalukkum velai seiravanga alla tholilaalargal அவங்களுக்குமான ஒத்துழைப்பு எதுக்குனாக்கா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது கன்சியூமருடைய வான்ஸ், தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ப்ரொடியூசர்ஸும் உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் செய்து கொள்கின்ற ஒரு அவங்களுக்கு இடையில் இருக்கும் ஒரு ஒத்துழைப்பு இல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட், அதுதான் எக்கானமி. இந்த விஷயங்கள் எல்லாம் இருப்பதுதான் ஒரு எக்கானமி. இந்த நடவடிக்கை, இந்த செயல்பாடுகள்லாம் இருக்கிற ஒரு விஷயம் தான் எக்கானமி அப்படின்னு ஜேஆர் ஹிக்ஸ் வந்து சொல்றாரு. ஸோ சிம்பிளா சொல்லணும், இன் ஷார்ட் சிம்பிளா சொல்லணும்னா என்னன்னாக்க, எக்கானமி அப்படின்னா என்னன்னா ஒரு சிஸ்டம், ஓகே, ஒரு ஒரு அமைப்பு இல்லைனாக்க ஒரு ஏரியா, ஏரியா அதை கூட சொல்லலாம், வேர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கேரிட் அவுட், அதாவது பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகள் விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிற ஒரு அமைப்பு இல்லைன்னா ஒரு ஏரியா. ஒரு ஒரு ஏரியாங்க வந்து ஒரு இந்தியா, இந்தியன் எக்கானமி, அந்த இந்தியாவுக்குள்ள நடக்கிற பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஆக்டிவிட்டிஸ், இதைத்தான் வந்துட்டு எக்கானமி. தமிழ்நாடு எக்கானமி அந்த மாதிரி இந்த அமைப்புக்குள்ள நடக்கிற பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதை தான் வந்துட்டு எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு எக்கானமிக்கும் வந்துட்டு ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர், அதுக்குன்னு சில குணநலன்கள் இல்லை தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்கார்டிங்லி தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ வேரி. ஸோ அக்கார்டிங்லினாக்க அதற்கேற்றாற்போல், அந்த குணநலன்கள் அல்ல அந்த தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எக்கானமிலுமே வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டிஸ் அதனுடைய செயல்பாடுகள் இல்லை வேலைகள் இதெல்லாம் வந்துட்டு மாறுபடும். இப்போ வந்துட்டு இந்தியன் எக்கானமினா அதுக்கு ஒரு சில கேரக்டர் இருக்குது, அதில் வேறு மாதிரியான எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல. ஒரு அமெரிக்கன் எக்கானமினா அங்கே வேறு மாதிரியான எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனிங்கை வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தாக்க இதான் வந்து ஃப்ளோ சார்ட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, In an economy, the fundamental economic activities are production and consumption. For economy, அப்படின்னு இருக்குதுனாக்கா அங்க அடிப்படையான பொருளாதார ஆக்டிவிட்டி செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தாக்க ப்ரொடக்ஷனும் கன்சம்ஷனும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு எக்கானமிங்கும் போது அங்கே வந்துட்டு அந்த பொருட்களை உற்பத்தி செய்யறது, அப்புறம் அதை கன்சியூம் பண்றது, இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையான எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க.
சோ இந்த ரெண்டு விஷயமும் வந்துட்டு எப்படி அது தானா நடக்குமா, பொருளை ப்ரொடியூஸ் பண்றதோ இல்ல கன்சியூம் பண்றதோ அது தானா நடக்காது. இந்த ரெண்டு விஷயமுமே வந்துட்டு வேறு பல ஆக்டிவிட்டிஸ் மூலமா செயல்படுது, இல்ல பல ஆக்டிவிட்டிஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுது, துணை நிற்குது. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் கன்சம்ஷனுக்கும் வேறு பல ஆக்டிவிட்டிஸ் துணையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸினுடைய அல்டிமேட் எய்ம் அப்படின்னு பார்த்தாக்க குரோத், வளர்ச்சியை அடைவது தான் வந்துட்டு இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ் அல்டிமேட் எய்ம்னாக்க ஒரு உச்சக்கட்ட இல்ல ஒரு 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 இறுதிக்கட்ட அந்த மாதிரி, அந்த மாதிரி அல்டிமேட்டான எய்ம் என்ன இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் இதெல்லாம் நடக்குதுனாக்கா அதனுடைய எய்ம் என்ன, எதற்காகனாக்க குரோத், வளர்ச்சியை அடைவது தான் இதனுடைய அல்டிமேட் எய்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷனும் எக்ஸ்சேஞ்சும் வந்துட்டு எதை சப்போர்ட் பண்ணுது முக்கியமானாக்க எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி. எக்ஸ்சேஞ்ச் இப்போ வந்து பொருளை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா அது கன்சியூம் பண்ணணும்னாக்க அங்கிருந்து இங்க அந்த பொருள் பரிமாற்றம் அடையுது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ உற்பத்தியாளர்கிட்ட வந்து கன்சியூமருக்கு பொருள் போகுது, அதே மாதிரி கன்சியூமர் கிட்ட வந்து ப்ரொடியூசருக்கு பணம் மணி போகுது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடவில் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி தான் வந்துட்டு ப்ரொடக்ஷனையும் கன்சம்ஷனையும் நடைபெற உதவுது அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு இங்கேயும் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இங்கேயும் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் கன்சம்ஷனுக்கும் நடுவில் ப்ரொடக்ஷனுக்கும் கன்சம்ஷனுக்கும் நடுவுல வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த மூணு ஆக்டிவிட்டிஸுமே இருக்குது இல்ல, ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், இது மூணுமே வந்துட்டு செயல்படணும் அப்படின்னாக்க அதுக்கு இன்னும் வேறு பல எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது, துணை நிற்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அது என்னன்னு பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னாக்க டிரான்ஸ்போர்டேஷன், பேங்கிங், அட்வர்டைசிங், பிளானிங், கவர்மெண்ட் பாலிசிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு முக்கியமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தானே, டிரான்ஸ்போர்டேஷன், பேங்கிங், அட்வர்டைசிங், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ப்ரொடக்ஷனுக்கோ கன்சம்ஷனுக்கோ இல்லை எக்ஸ்சேஞ்சுக்கோ இதெல்லாம் வந்து முக்கியமான சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டீஸ் டிரான்ஸ்போர்டேஷன், பேங்கிங், இதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நடக்கிறதுக்கு இல்லை செயல்படுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக துணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் சில நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் வந்துட்டு காரணமாக இருக்குது, துணையாக இருக்குது. என்னென்னாக்கா என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், அது ஹெல்த், மக்களுடைய ஹெல்த்து, எஜுகேஷன் லெவல், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட், கவர்னன்ஸ், அரசினுடைய நடவடிக்கைகள், இதுவுமே வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் எக்ஸ்சேஞ்ச் இது நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு பார்த்தாக்க இந்த சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ன்னு போட்டு இது மூணு கூடையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு செகண்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி அதை வந்துட்டு இந்த மூணு கூடையுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச், கன்சம்ஷன், இது மூணுமே கனெக்ட் ஆகுது. இது இல்லாமல் பார்த்தாக்க இன் அடிஷன் டு தீஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃப்ரம் அதர் எக்கானமிஸ், மற்ற எக்கானமி, அதர் எக்கானமிஸ் இப்போ ஒரு கண்ட்ரி இந்தியானாக்க வேற கண்ட்ரியினுடைய எக்கானமி, அதர் எக்கானமி, இப்போ தமிழ்நாடுனாக்க மற்ற ஸ்டேட்டினுடைய எக்கானமி வந்து அதர் எக்கானமி. ஓகே, ஸோ அங்கே நடக்கிற சில விஷயங்கள் சில ஆக்டிவிட்டீஸும் வந்துட்டு இந்த செயல்பாடுகள் இந்த ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னாக்க ஸோ பார்க்கத்தாக்க இந்த எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ்னாக்க அது வந்து எல்லா ப்ரொடக்ஷன் கூட கனெக்ட் ஆகுது, இந்த சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கூட கனெக்ட் ஆகுது, அப்புறம் கன்சம்ஷன் கூட கனெக்ட் ஆகுது, அதே மாதிரி நடுவில் எக்ஸ்சேஞ்ச் கூடையும் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் அது என்னென்னு பார்த்தாக்க
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி அதாவது ஐ மீன் இம்போர்ட்ங்கிறது இறக்குமதி, வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு பொருள் வாங்குறது, எக்ஸ்போர்ட் நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு பொருட்களை விற்பது, இன்டர்நேஷனல் ரிலேஷன் ரெண்டு கண்ட்ரிக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன். இப்போ இந்தியானாக்கா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, எப்பயுமே இல்லை. அதே மாதிரி இப்போ சமீபமா இந்தியாவுக்கும் சீனாவுக்குமே சில பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாமே வந்துட்டு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்துட்டு பாதிக்க செய்யும். அதே மாதிரி எமிக்ரேஷன், எமிக்ரேஷன்ன்றது நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில், இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் போய் குடியிருக்கிறது, செட்டில் ஆகுறது அந்த மாதிரி. இல்லை இமிக்ரேஷன் வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டில் வந்துட்டு வேலை செய்யறது, குடியிருக்கிறது இந்த மாதிரி. அடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் மற்ற கண்ட்ரியில் இருக்கிறவங்க நம்ம நாட்டில் வந்துட்டு முதலீடு செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்த எக்கானமியோட செயல்பாடை வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை பாதிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் இந்த இந்த விஷயமும் பார்த்தாக்க, இந்த எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸும் பார்த்தாக்க ப்ரொடக்ஷன் கூட கனெக்ட் ஆகியிருக்கு, அந்த சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கூடையும் கனெக்ட் ஆகியிருக்கு, அடுத்து எக்ஸ்சேஞ்ச் கூட கனெக்ட் ஆகுது, அதே மாதிரி கன்சம்ப்ஷன் கூட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த இந்த விஷயங்கள் பார்த்தாக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்து கூட கனெக்ட் ஆகிருக்குது. அதோட பார்த்தாக்க கடைசியில் எல்லாமே என்னன்னாக்க எதை நோக்கி போயிருக்குதுனாக்க க்ரோத் வளர்ச்சியை நோக்கி தான் பார்த்தாக்க எல்லா ஆக்டிவிட்டியும் போய் சேர்ந்துருக்கு. அதுதான் அல்டிமேட் எய்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கானமி. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த எக்கானமிஸ் எம்ஏஇஎஸ் போட்டிருக்கா அப்படின்னா ப்ளூரல், ஓகே நிறைய எக்கானமிஸ், எக்கானமி ஒய் போட்டிருந்தாக்க அது ஒரே ஒரு எக்கானமியை குறிக்குது. ஸோ இந்த எக்கானமிஸ் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு பல விஷயங்கள் அடிப்படையில் இந்த எக்கானமியை கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க, பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ எது எது அடிப்படையில் வந்து அதை எக்கானமியை வந்து பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்க ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், வளர்ச்சியின் அடிப்படையில் என்னன்னாக்க டெவலப்டு, அண்டர் டெவலப்டு, அன்டெவலப்டு, டெவலப்பிங் எக்கானமிஸ் அந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வளர்ச்சியின் அடிப்படையில் வந்து டெவலப்டுன்னு என்ன சொல்லலாம், அமெரிக்கா சவுத் கொரியா கூட டெவலப்டு தான், அதெல்லாம் டெவலப்டு எக்கானமிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியா அதெல்லாம் வந்துட்டு டெவலப்பிங் எக்கானமியில் வருது. சில பிரேசில், இந்தியா, சைனா கூட டெவலப்பிங் எக்கானமி அந்த அந்த நிலைமையில தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அண்டர் டெவலப்டுனாக்க இன்னும் குறைவாக வளர்ச்சி அடைந்த, அன்டெவலப்டுனா பின்தங்கிய நாடுகள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வளர்ச்சியின் அடிப்படையில் நாடுகளை வந்துட்டு பிரிக்கிறாங்க. அடுத்து நாடுகள்ன்ட்டு இல்லை எக்கானமியாக பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டுன்னு பார்த்தாக்க தமிழ்நாடுலாம் வந்துட்டு ஒரு ஒரு இந்தியாக்குள்ளன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மாநிலங்களை பின்தங்கிய மாநிலங்கள்னு பிரிக்கிறோம்ல, பொருளாதார அடிப்படையில் வளர்ச்சியின் அடிப்படையில் அந்த மாதிரி எக்கானமி. சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், அங்கே இருக்கிற அந்த ஆக்டிவிட்டி எந்த மாதிரியான அமைப்பு, பொருளாதார அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க கேபிட்டலிஸ்ட், சோஷியலிஸ்ட் அண்ட் மிக்சடு எக்கானமிஸ் இந்த அடிப்படையில் பிரிக்கிறாங்க. பொருளாதார செயல்பாடுகள் அந்த அமைப்பு அதன் அடிப்படையில் பார்த்தாக்க அதை ஒரு கேபிட்டலிஸ்டிக், இதை வந்துட்டு டீட்டெயில்டாக இந்த லெசன்லேயே ஃபர்ஸ்ட் லெசன்லேயே வருது, அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ கேபிட்டல் முதலாளித்துவம் இல்லை சோஷியலிஸ்டிக் இல்லை மிக்சடு எக்கானமி இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், ஒரு எக்கானமியில் வந்துட்டு அந்த செயல்பாடு அளவு, அதை வச்சு ஸ்மால் எக்கானமி ஒரு சிறிய பொருளாதார, ஒரு குறைவான பொருளாதார செயல்பாடுகள் தான் இருக்குதுனாக்கா சிறிய பொருளாதாரம், லார்ஜ் எக்கானமிஸ் நிறைய பொருளாதார விஷயங்கள் செயல்கள் நடக்குதுனாக்கா அதை லார்ஜ், அதில் வந்துட்டு நிறைய அந்த ஜிடிபியினோட அளவெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னாக்கா அது பெரிய எக்கானமி, அப்புறம் குறை சின்ன எக்கானமி அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அடுத்த கிளாசிபிகேஷன் வந்து நேஷன் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கும்போது ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எக்கானமிஸ், ஸ்டாட்டிக் அப்படின்னா நிலையா இருக்கிற, டைனமிக்னாக்க மாறிக்கொண்டே இல்லை
ஓடி அந்த டைனமிக்ங்கற எப்படி சொல்றாங்கன்னா ஒரு ஒரு துடிப்பான பொருளாதாரம் அப்படிம்பாங்க. ஸ்டாட்டிக்ங்கற கொஞ்சம் கொஞ்சம் குறைவா ஒரு ஒரு நிலையா முன்னேற்ற கொஞ்சம் மெதுவா அந்த மாதிரி வச்சுக்கலாம். டைனமிக்ங்கிறது ரொம்ப வேகமான ஒரு துடிப்பான செயல்பாடுகள் உள்ள ஒரு பொருளாதாரம் அந்த மாதிரி இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அப்புறம் நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன் அது வந்து க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன் எக்கானமிஸ் எப்படின்னாக்க க்ளோஸ்டுங்கும் போது ஒரு ஒரு சுயசார்பா செல்ஃப் சஃபிஷியண்டா அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை அவங்களே கன்சியூம் பண்ணி அதாவது பீப்புளோட வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது அந்த எக்கானமியில அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கிறது அது வந்துட்டு க்ளோஸ்டு எக்கானமி. ஓப்பன் எக்கானமிங்கிறது வந்துட்டு வெளியில இருக்கிறவங்க வந்து நம்ம எக்கானமியில ஒரு கண்ட்ரினாக்க ஒரு ஃபாரின் கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியில இருக்கிறவங்க நம்ம நாட்டில் வந்துட்டு முதலீடு செய்யலாம் இல்லை வாங்கலாம் விற்கலாம் இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். நம்ம பொருளாதாரத்தை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறோம் திறந்து விட்டுருக்குறோம் மற்றவர்கள் மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் நம்ம நாட்டில் வந்து முதலீடு செய்வதற்கு அது வந்துட்டு ஓப்பன் எக்கானமி. ஸோ க்ளோஸ்ட் எக்கானமி வந்துட்டு மற்ற நாட்டை சேர்ந்தவங்க பெரும்பாலும் வர முடியாது அந்த மாதிரி. நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் எக்கானமிஸ் ட்ரெடிஷ்னல்ங்கிறது என்ன பழமையான அந்த மாதிரியான செயல்பாடுகள் பொருளாதார செயல்பாடுகள் அதிகமாக இருக்குதுனாக்கா அது ட்ரெடிஷ்னல் எக்கானமி. மாடர்ன் எக்கானமிஸ் வந்து ஒரு நவீனத்துவம் வாய்ந்த செயல்பாடுகள் அதிகமான மெஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லை அதிகமான டெக்னாலஜிஸ் அந்த மாதிரி அதிகமாக பயன்படுத்தி ஒரு பொருளாதார செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னாக்கா அது மாடர்ன் எக்கானமி. இல்லை பழமையான விஷயங்கள் செயல்பாடுகள் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை ரொம்ப நவீனத்துவமான விஷயங்கள் அதெல்லாம் வந்துட்டு மாடர்ன் எக்கானமியில் வரும். இல்லை பழமையான செயல்பாடுகள் விஷயங்கள் பயன்படுத்தி பொருளாதார செயல்பாடுகள் நடக்குதுனாக்கா அது ட்ரெடிஷ்னல் எக்கானமி. அடுத்து லெவல் ஆஃப் நேஷனல் இன்கம் நேஷனல் இன்கம் தேசிய வருமானத்தின் அடிப்படையில் வந்துட்டு அதை வந்து லோ இன்கம் இல்லை மிடில் இன்கம் இல்லை ஹை இன்கம் எக்கானமிஸ் அப்படி பிரிக்கிறாங்க. ஸோ முன்ன வந்து டெவலப்மெண்ட்னு பார்த்தோம் டெவலப்மெண்ட்ல டெவலப்டு அண்டர் டெவலப்டுலாம் பார்த்தோம். ஸோ அங்கே என்ன வரும்னாக்கா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் அது அந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஹெல்த்து எஜுகேஷன் அந்த மாதிரி அந்த என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இதையும் சேர்த்து வர்றது வந்துட்டு பேஸ்ட் ஆன் அது வந்து அந்த கிளாசிஃபிகேஷன். இது வந்து என்னன்னாக்கா வெறும் நேஷனல் இன்கம் அந்த இன்கம் பணத்தின் மட்டுமே வச்சு நாடை வந்துட்டு ஒரு கண்ட்ரியை வந்து கிளாசிஃபை பண்ணுறது. இது வந்து லோ இன்கம் மிடில் இன்கம் அப்புறம் ஹை இன்கம் எக்கானமிஸ்ன்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் எக்கானமி. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போ பார்த்தாக்கா நம்ம ஃபங்க்ஷன் எக்கானமினா என்னன்னு சொல்லி மீனிங் பார்த்தோம். அப்புறம் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எக்கானமி அதை ஃப்ளோ சார்ட் பார்த்தோம் ஃப்ளோ சார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் எக்கானமி இதை வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த டாபிக்ஸ் மட்டும்தான். ஸோ அடுத்தடுத்த டாபிக்ஸை வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ பாய் தேங்க்யூ பாய் தேங்க்யூ.